தலைவர் மாவி ராஜா அவர்கள் இந்த விடயங்கள் பற்றி பேசுகின்ற போது அவர்கள் தாங்கள் சார்ந்த தங்களை சார்ந்தவர்களுக்காக இந்த கட்சியை உழைக்கின்ற அல்லது இந்த முரண்பாட்டு நிலையை உருவாக்குகின்றதை அவர்களை சூழறுக்கின்றவர்கள் தான் ஏற்படுத்துகின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டார்கள் குறிப்பிட இதில் கட்சியில் வேட்பாளர்களாக இறக்கப்படுகிறவர்கள் குறைந்தது அவருடைய கல்வித்தரங்கள் பரிசீலிக்கப்பட வேண்டும் இம்முறை அவர்களுடைய ஒரு இளைய தலைமுறையினுடைய கல்வித்தரம் மட்டுமில்லை அவருடைய சமூக சேவைகள் சமூக அந்தஸ்துகள் பார்க்கப்பட வேண்டும் அடுத்தது அவர்களுடைய அவருக்கு ஆட்சி வைத்திருக்கிறார் இவருக்கு ஆட்சி வைத்திருக்கிறார் பலத்தை உருவாக்குதல்லை இங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பில்லாட்டியலோ இருக்கு புல்லாட்டிருக்கு அவர்களுடைய அங்கத்தவர்களும் இருக்கிறார்கள் ஆகவே இதில் ஒருவருடைய பக்கம் ஓங்கி நிற்பதாகவோ இன்னொருடைய பக்கம் இறங்கி நிற்பதாகவோ நாங்கள் சொல்ல முடியாது அது அந்த நேரங்களிலே நாங்கள் யார் யார் எல்லாருடைய விண்ணப்பங்களும் கூறப்பட வேண்டும் விண்ணப்பங்களை கோரி ஒரு பரிசீலனை குழு நியமிக்கப்பட்டு அந்த குழுவினூடாகத்தான் தேர்வு செய்யப்பட வேண்டும் அதற்கு சில கட்டளை கற்கள் கிரைடீரியாக்கள் உருவாக்கப்பட வேண்டும் இது கட்சியிலே மிக கட்டாயமானது இல்லாவிட்டால் இதனை செய்ய முடியாது ஆகவே எங்களை பொறுத்தவரைக்கும் இது ஒரு பெரிய பெரிய அல்ல ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் நான் தெளிவாக சொல்லக்கூடியது இன்றைக்கு சுமந்திரனும் ஒரு கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு ஆளுமையின் வடிவம் சர்வதேச செயல்பாடுகளாக இருக்கட்டும் சட்ட ரீதியான செயல்பாடுகளாக இருக்கட்டும் சுமந்திரன் எங்களோட கட்சிக்கு தேவையான ஒருவர் அதனால்தான் நான் கடந்த தேர்தலில் அவரோடு என்னுடைய முழு நேரத்தை நான் பங்களித்திருந்தேன் நான் பகிரங்கமாக அவருக்கு என்னுடைய ஆதரவை வழங்கிய ஒருவன் என்னோட கட்சியிலே யாரும் அதனை செய்யவில்லை சுமந்திரனும் அதனை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் அதை அதை மறக்கவும் முடியாது அதற்காகவே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் வாக்குகளை இழந்தவனும் கூட என்னை பல இணையதளங்கள் பல செய்தி நிறுவனங்கள் பல தொலைக்காட்சிகள் சுமந்திரனை விட கூடுதலாக விமர்சித்தது என்னை எனக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள் அதையெல்லாம் கடந்து வெற்றி என்பதற்கப்பால் நான் எடுத்துக்கொண்ட வரித்து கொண்ட நான் மிக தெளிவாக சொன்ன வாக்கில் கவனமாக இருந்தேன் நான் அது மாதிரி இப்பவும் நான் தெளிவாக உண்ட சொல்றேன் இந்த இந்த பொது வழியூடாக நான் முன்வைக்கிறது ஆனால் மாவை ராஜாவும் சுமந்திரனும் அவர்களும் தனியாக முதல்ல பேச ரெண்டு பேரும் மனந்திறந்து பேச வேணும் ரெண்டு பேரும் ஒன்றாக எல்லா மேடுகளிலும் இருக்க வேணும் இது சுமந்திரனுக்கு ஒரு மேடை மாவை அன்னைக்கு ஒரு மேடை மாவை அன்னைக்கு ஒரு டீம் சுமந்திரனுக்கு ஒரு டீம் என்றால் கட்சி உடைஞ்சு போய் எங்கள கட்சி பலையினம் இனம் போகிற சூழல் ஏனைய கட்சிகள் எங்களை பார்த்து பரிகசிக்கிற அளவுக்கு ஏனைய கட்சிகள் வளர்ந்து போகிற அளவுக்கு நாங்களே இன்றைக்கு கலத்துக்குள்ள கட்சிக்குள்ளே சந்தர்ப்பம் கொடுக்குறோம் இந்த சந்தர்ப்பத்தை நான் அவர்கள்ட்ட கூட்டாகவும் கேட்டிருக்கிறேன் இன்றைக்கு நான் பொதுவழியூடாகவும் கேட்குறேன் ஏனென்றால் இது ரெண்டு பேரும் இது இதை உணர்ந்து பேச வேண்டும் இது ரெண்டு பேரும் உணர்ந்து கலைக்கிற பொழுதுதான் இந்த விடயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் இல்லையோ இது ரெண்டு பேரும் இப்படியே நின்றால் கடைசியாக எங்களுடைய கட்சியிலே அவருக்குரிய அணி இவருக்குரிய அணியாக மாறி இன்னும் நாற்பது கட்சி உருவாகிற வாய்ப்புகள் உருவாகும்